வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். முதல்ல காலிஃப்ளவரை சுடுதண்ணில போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் இதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சுடுதண்ணியில் இருக்கணும். காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரிக் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக கேசரி கலர் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடாவாக இருந்தாலும் சரி, காலிஃப்ளவர் 65 இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த காலிஃப்ளவரில் அந்த கோட்டிங் இருக்கணும் ஆனால். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் உங்களுக்கு 65 இருந்தாலும் சரி, பக்கோடாவாக இருந்தாலும் சரி சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மசாலா அளவு கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா உடனே கலந்து விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆகணும். இந்த மாதிரி உடனே கலந்து விடும் போது தான் மசாலா வந்து பிரிஞ்சிடும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம கலந்து விடலாம். இப்போது மசாலா பொருள் வந்து பிரியாது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகணும். இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த கலந்து விடும் போது மசாலா பொருள் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி பண்ணணும். இந்த ஆயில் பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். நிறைய பேர் வந்து காலிஃப்ளவர் 65 வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 போடும்போது மசாலா பொருள் வந்து காலிஃப்ளவரில் ஒட்டலை, எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போடும்போது 2 நிமிஷம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது, கரெக்டாக 2 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மாவும் அந்த மசாலாவும் அதில் ஒட்டாது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணும்போது அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கூட எண்ணெயில் வந்து மசாலா பொருள் பிரிஞ்சிடும். மூணாவது விஷயம், காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா
அதை வந்து உடனே கலந்து விடக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த காலிஃப்ளவரும் அந்த மசாலாவும் ஒட்டும். உடனே கலந்து விடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது இருக்கணும். இந்த மூணு விஷயம் தாங்க. இது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவாக இருந்தாலும் சரி, 65 இருந்தாலும் சரி சூப்பராக வரும். இப்போ இந்த ஆயில் பபுள்ஸ் நல்லா அடங்கணும். பாருங்கள் ஆயில் பபுள்ஸ்லாம் அடங்கியிருக்கு. எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிளிக் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.